ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டாமினோஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒன்று, நம்ம டாமினோஸ்ல இருந்து பீஸா சாப்பிட்டுருப்போம், இல்லை அட்லீஸ்ட் அந்த ஒரு பேராவது நம்ம கேட்டிருப்போம் இல்லையா. டாமினோஸ் கிட்ட இருந்து பீஸா வாங்கின எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். என்னன்னா வந்துட்டு ஒரு டாமினோஸ் கிட்ட இருந்து நம்ம ஒரு பீஸா வாங்குறோம் அப்படின்றோன்னா அதில் வந்து அவங்க ரெண்டு விதமான சாஸ் கொடுப்பாங்க. ஒன்று டொமேட்டோ சாஸ், இன்னொன்று சில்லி சாஸ். இந்த ஒரு சாஸை வந்துட்டு நம்ம ஒரு பீஸாவுக்கு வந்துட்டு ஒரு 7-8 சாஸ் கேட்டால் கூட அந்த 7-8 பாக்கெட் கூட கொடுப்பாங்க, அதாவது 7-8 பேர் கூட கொடுப்பாங்க. எதுவுமே சொல்லாமல் எல்லாமே அது ஃப்ரீ தான். அந்த மாதிரி ஃப்ரீயாக கொடுக்கும்போது நமக்கு ஒரு டவுட் வரும், என்ன இவங்க நம்ம கேட்க கேட்க எதுவுமே சொல்லாமல் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்களே இந்த சாஸ் பாக்கெட்ஸ், இதனால அவங்களுக்கு லாஸ் இல்லையா அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரும். கண்டிப்பாக டாமினஸ்க்கு அதனால மிகப்பெரிய ஒரு லாஸ் தான். ஒரு செட் ஆஃப் சாஸ் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 ரூபாயிலிருந்து 4 ரூபாய் வரைக்கும் வருது. ஸோ நம்மளே ஒரு பீஸா வாங்கிட்டு ஒரு 7-8 பேர் சாஸ் நம்ம வாங்குறோம்னாலே நம்மளாலே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு 10 ரூபாயிலிருந்து 15 ரூபாய் வரைக்கும் லாஸ் ஆகுது. இந்த ஒரு லாஸ் என்னப்பா பீஸாவில் போட்டு ப்ராஃபிட் ஆகிய போகிறான் அப்படின்னா எல்லாரும் நினைப்போம். கண்டிப்பாக இல்லை, பீஸானா பீஸாவோட ப்ராஃபிட் மட்டும்தான் இருக்கும். பட் இதோட சாஸோட லாஸை வந்துட்டு எப்படி அவங்க வந்துட்டு சரி கட்டுறாங்கன்னு தெரிஞ்சிக்கலாமா. இந்த சாஸை வந்துட்டு ரெண்டு பேர் வந்துட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒன்று, அந்த சாஸை ரொம்ப பிடிச்சவங்களா இருந்ததுனால தான் அதை கேட்டு கேட்டு வாங்கி வச்சுப்பாங்க. ரெண்டாவது வந்துட்டு சின்ன குழந்தைங்க, அவங்களுக்குமே சாஸ் இது பிடிக்கும். ஸோ டாமினோஸ்க்கு வந்துட்டு இந்த ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள்ஸை தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க தான் ரெண்டு பேர் மட்டும் தான் இதெல்லாம் வந்துட்டு கேட்பாங்க. ஸோ இதனால ஒரு பீஸாக்கு வந்துட்டு அவங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த சாஸை தொட்டு சாப்பிடுவாங்க, மீதி இருக்கிற சாஸை வந்துட்டு அவங்க வீட்டில் எடுத்து சேர்த்து வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய டைம்ஸ் வந்து பீஸா சாப்பிட்டு இதுக்கப்புறமா அதில் வர சாஸ் எல்லாமே சேர்த்து அது ஒரு பல்க் ஆஃப் சாஸை சேர்ந்ததுக்கு அப்புறமா ஸோ நம்ம என்ன நினைப்போம், இந்த அளவுக்கு சாஸ் சேர்ந்து போச்சு, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பீஸா ஒன்று வாங்கி இதை வந்துட்டு காலி பண்ணிடலாம் அப்படின்றது நம்ம நினைக்க தோணும். ஸோ அந்த மாதிரி நினைக்கும் போது டாமினோஸ்க்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆர்டர் வருது. அதாவது ஒரு ஃப்ரீயான சாஸை கொடுத்துட்டு நம்மளை வந்து பீஸா சாப்பிட்ற அளவுக்கு தூண்ட வச்சு திரும்பியும் வந்துட்டு அவங்ககிட்ட பிஸ்னஸ் கொடுக்குற அளவுக்கு நம்மளோட மைண்டை மாற்றுறாங்க. ஸோ இதுதான் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா லைஃப்ல கண்டிப்பாக அதை கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த விஷயம் புதுசாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இதுக்கு தாண்டி அடுத்த வீடியோவும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பை பை.